காவலன் SOS ஆப்ல இருந்து அலர்ட் ஒன்னு வந்திருக்கு. இட்ஸ் a perfect revenge murder, right? இவர எதுக்கு இங்க அனுப்புனீங்க? நான் இந்த கேஸ் டீல் பண்றேன்னு தெரிஞ்சோ. இரண்டாவது கொலைக்கும் கில்லரோட வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல அபூர்வமான தகவல்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் அவர் நடித்த வெற்றி திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்க்கலாம் வாங்க. வருஷம் சாவித்ரி அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் தான் வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படம். பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம் கே ராதா, கண்ணாம்பா, வி நாகையா, எம் என் நம்பியார், ராஜ சுலோக்ஷனா, எம் சரோஜா, கே ஏ தங்கவேலு போன்ற அற்புதமான நடிகர்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. வணங்காமுண்டி திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் அவர்கள். ஏ கே வேலன் அவர்கள் கதை எழுத சரவண பவா யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இந்த வணங்காமுடி திரைப்படம் உருவாகியிருந்துச்சு. இந்த நிறுவனத்துக்கும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. சரவண பவா யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களில் ஒருவரான சி சுந்தரம் அவர்களும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர் தான். எம்ஜிஆரும் சிவாஜியும் இரட்டை வேஷத்தில் யார் முதல் நடிப்பது என போட்டி போட்ட காலம் அது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நடிகை சாவித்ரி ஒரே படத்தில் அனாயாசமாக மூன்று வேடத்தில் நடித்து அசத்தியிருக்காங்க. அந்த திரைப்படம் தான் வணங்காமுடி திரைப்படம். வணங்காமுடி திரைப்படத்தில் சாவித்ரியின் கேரக்டர் ஒரிஜினலாக இளவரசி கதாபாத்திரம் தான், அதாவது சிற்பி சிவாஜியின் காதலி. சிவாஜி கணேசனுடைய அம்மா கண்ணாம்பாவை கவர்வதற்காக மிக சாதாரணமான குடும்ப பெண்ணாகவும் தோன்றுவாங்க சாவித்ரி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு அசத்தலான கெட்டப்பும் இருக்குது, அதாவது குரத்தி கேரக்டர்லேயும் நடித்து ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திருப்பாங்க சாவித்ரி அவர்கள். வணங்காமுடி திரைப்படம் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அவர் நடித்த பல வெற்றி திரைப்படங்களில் முதன் முதல்ல இரட்டை வேடமிட்டு நடித்த திரைப்படம் தான் இந்த வணங்காமுடி திரைப்படம். தென்னிந்திய சினிமாவில் தலை சிறந்த நடிகைகளில் ஒருவராக போற்றப்படும் ராஜ சுலோக்ஷனா அவர்களின் மிகச்சிறந்த நடிப்புக்கு உதாரணமாக வணங்காமுடி திரைப்படத்தை சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. மேலும் இந்த படத்தின் இயக்குனர் புள்ளையா அவர்கள் தாதா சாகேப் பால்கே அவர்களின் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரி இந்த வணங்காமுடி திரைப்படத்துக்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இசை சக்கரவர்த்தி ஜி ராமநாதன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு. திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை கவிஞர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. எல்லா பாடல்களுமே தேன்மதுர பாடல்களாக இந்த வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. சாவித்ரி அவர்களுடைய நடிப்பில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடித்த ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பாடல் தான் வாழ்வினிலே வாழ்வினிலே இன்னால் என்ற பாடல். ஏ எம் ராஜா மற்றும் பி சுசிலா இவங்களுடைய இனிமையான குரல் கூட்டணியில் உருவான இது போன்ற அற்புதமான பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த பாடலை ஒரு ஹிந்தி திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடலின் மெட்டை தழுவி இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் வித்தியாசமாக நடித்த கனவு காட்சி தான் இந்த பாடல். இந்த வணங்காமுடி திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பதிவு பண்ணியிருக்காரு. படப்பிடிப்பின் போது சுமார் 300 அடி உயரத்திலிருந்து விழுந்திருப்பாராம். ரசிகர்களோட நல்லாசையில் தான் உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறு கதையாக இருக்க வேண்டிய அவர் தொடர் கதையாகிட்டாரு அப்படின்னு நடிகர் திலகம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்றைய நாட்களில் தென்னிந்திய சினிமா உலகில் சாவித்ரி அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் தெலுங்கு மொழியிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த வணங்காமுடி திரைப்படமானது தல விஞ்சனி விருடு என்ற பெயரில் தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெற்றி படமாக ஓடியது. வணங்காமுடி படத்தில் பல காட்சிகள் அற்புதமான காட்சிகளாகவே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் நடிகர் திலகமும் சாவித்ரி அவர்களும் காதல் வயப்படும் காட்சி திரைப்படத்தில் அற்புதமாக இடம் பிடிச்சிருக்கும். முதல்ல நையாண்டிகளுடன் தொடங்குவதும் படிப்படியாக அது அன்பாக பின் காதலாக மாறுவதும் நடிகர் திலகத்தின் முகத்தில் அப்படியே கதை சொல்வது போல வரிசையாக எக்ஸ்பிரஷனங்கள் தோன்றும்.
அவருக்கு போட்டியாக நடிகர் திலகமும் நடித்து அசத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.